பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த தனி தீர்மானம் நிறைவேற்றியது. சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணத்தை செல்லும்படியாக்கிட சட்டம் வகுத்தது. நிலச்சீர்திருத்த சட்டம் உருவாக்கியது. மே தினத்தை அரசு விடுமுறை ஆக்கிட வழிவகுத்தது. மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றியது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கிட சட்டம் கண்டது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அமைத்திட சட்டம் நிறைவேற்றியது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றியது. இதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் அரங்கேறிய வரலாற்று நிகழ்வுகள். இதை மேற்கோள் காட்டி பேசியது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். தமிழ்நாடு சட்டமன்றம் சமீபத்தில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கழித்திருக்கிறது. தமிழக சட்டமன்றம் செயல்படும் கட்டிடமான புனித ஜார்ஜ் கோட்டைக்கு சுமார் 400 ஆண்டுகால வரலாறு இருந்தாலும் இந்த கட்டிடத்தில் சட்டமன்றம் செயல்படத் தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்தியாவில் வேறு எந்த கட்டிடத்துக்கும் இல்லாத சிறப்புகளை எல்லாம் இந்த ஜார்ஜ் கோட்டை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குத்தான் இந்த நூற்றாண்டே தவிர ஜார்ஜ் கோட்டைக்கு அல்ல. ஏனென்றால் தமிழக சட்டமன்றம் ஜார்ஜ் கோட்டை அல்லாத 6 இடங்களில் கூடியிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தின் செனட் மண்டபம், அரசினர் தோட்டத்தில் இருக்கும் ராஜாஜி மண்டபம், கலைவாணர் அரங்கம், ஊட்டி என பல இடங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கின்றன. இந்தியாவில் 17 நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கிலேயர்கள் வணிக நோக்கோடு இந்தியாவிற்கு வந்தபோது விஜயநகர மன்னர்களிடமிருந்து இடத்தை வாங்கி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜார்ஜ் கோட்டை. இதுதான் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டையும் கூட. அதன் பிறகுதான் பிற கட்டிடங்களும் தேவாலயங்களும் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டன. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை முழுவதுமாக கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது சட்டமன்றம், நாடாளுமன்றம் என்ற நடைமுறையெல்லாம் அமலில் இருக்கவில்லை. 1833 மற்றும் 1853 ஆகிய ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்த சட்டங்களின்படிதான் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களை இந்தியாவில் ஏற்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. 1861 மின்டோ மாரலி சீர்திருத்தங்கள் என அழைக்கப்படும் சட்ட நடைமுறைதான் சட்டமன்ற தேர்தலுக்கான வழிவகையை இந்தியாவில் ஏற்படுத்தி கொடுத்தன. ஆனாலும் நேரடி தேர்தல்கள் அப்போது நடைபெறவில்லை. அதைத் தொடர்ந்து 1919 கொண்டு வரப்பட்ட மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின் கீழ் மத்திய மாகாண அரசுகளுக்கு இடையே சட்டம் இயற்றும் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் சென்னை மாகாண சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டமன்றத்தின் கட்டுப்பாட்டில் தற்போதைய தமிழ்நாடு மற்றும் ஒரிசா, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகள், முந்தைய நிஜாம் மாநிலம் நீங்கலான தற்போதைய ஆந்திர பிரதேசம் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. ஜார்ஜ் கோட்டை கட்டிடம் கட்டப்பட்டு 400 ஆண்டுகள் நெருங்கினாலும் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையே கொண்டாடியிருக்கிறோம். இப்போது உள்ள நடைமுறையைப் போல சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் அப்போதெல்லாம் 5 ஆண்டுகளாக இருந்திருக்கவில்லை. 3 ஆண்டுகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் 98 தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் 25 நியமன உறுப்பினர்களும் இருந்தனர். தற்கால நடைமுறையைப் போல அல்லாமல் ஆளுநருக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. அவர் நினைத்தால் ஒருவரது பதவிக்காலத்தை நீட்டிக்கவும் முடியும், நீக்கவும் முடியும். அதன் பிறகு 1935 கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தத்தின் விளைவாக சென்னை உள்ளிட்ட 9 மாகாணங்களில் இருந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு சுயாட்சி முறை உருவாக்கப்பட்டது. இந்த சுய ஆட்சி முறை 1937 அமலுக்கு வந்தது. இதையடுத்து இந்தியர்களை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்துவதை கண்டித்து 1939 சென்னை மாகாண அமைச்சரவை பதவி விலகியது. அதன் பிறகு இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்ததும் 1946 மார்ச் மாதம் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசு பதவியேற்றது. அப்போது முதல்வரானவர்தான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஓமந்தூர் ராமசாமி. அதைத் தொடர்ந்து பி.எஸ். குமாரசாமி ராஜா முதலமைச்சராக பதவி வகித்தார்.
1952 இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தப்பட்ட போது காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜாஜி அப்போதைய மெட்ராஸ் மாநில முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து காமராஜர், பக்தவச்சலம், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, மு க ஸ்டாலின் என பல முதலமைச்சர்களை கண்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். 1957 முதல் 1962 வரை ஆட்சி காலத்தில் சென்னை ஆந்திரா எல்லை பிரச்சனை காரணமாக ஆந்திர சட்டப்பேரவையிலிருந்து ஒரு உறுப்பினர் மெட்ராஸ் மாகாணத்திற்கு மாற்றப்பட்டார். அதன் காரணமாக 205 இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 206 உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து 1965 ஏற்படுத்தப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பின் விளைவாக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234 உயர்த்தப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் நீதி கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருந்தாலும் காங்கிரஸ் கட்சியே பலம் பொருந்தியதாக இருந்தது. ஜார்ஜ் கோட்டை முழுக்க காங்கிரஸ்காரர்களின் தலைகளாகவே தெரியும். 1967 காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி அறிஞர் அண்ணா ஆட்சியை பிடித்ததுதான் திராவிட அரசியலின் தொடக்க புள்ளியாக மாறியது. சட்டமன்றத்தில் அண்ணா காட்டிய அதிரடிகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரது பெயரை வரலாற்றிலிருந்து அழிக்கவே முடியாது என்ற நிலைக்கு அழைத்து சென்றது. அந்த அதிரடியில் ஒன்றாகத்தான் 1969 ஜனவரி மாதம் 14 நாள் சென்னை மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்களும் இயற்றிய சட்டங்களும் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் அமைந்தவை. இன்று வரை புனித ஜார்ஜ் கோட்டையில்தான் தமிழக சட்டமன்றத்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தே அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. சட்டமன்ற வளாகத்தில் இருக்கும் புற்களை அகற்ற வேண்டும் என்றால் கூட டெல்லியில் அனுமதிக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதைத்தான் குறிப்பிட்டிருந்தார் கருணாநிதி. மாநில சுயாட்சி எனும் முழக்கத்தை முன்வைக்கும் திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தை மாநில அரசே நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்திற்கு சட்டமன்றத்தை மாற்றினார். ஆனால் அடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா புதிய கட்டிடத்தை மருத்துவமனையாக மாற்றி அறிவித்ததோடு மீண்டும் ஜார்ஜ் கோட்டைக்கே தலைமைச் செயலகத்தை மாற்றினார். இதில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். கருணாநிதிக்கு முன்னரே புதிய சட்டமன்றத்தை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர் தான். சென்னையில் தண்ணீர் பஞ்சம் நிலவுவதால் தலைநகரத்தை திருச்சிக்கு மாற்ற வேண்டும் என்று விருப்பப்பட்டார் எம்ஜிஆர். ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை. அவரைத் தொடர்ந்து 2002 ஜெயலலிதா சென்னை ராணி மேரி கல்லூரியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் சட்டமன்றத்தை கட்டலாம் என்று முடிவெடுத்தார். ஆனால் இந்த முடிவுக்கு மாணவிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். ராணி மேரி கல்லூரி மாணவிகளின் போராட்டத்துக்கு தேசிய அளவில் ஆதரவு கிட்டியதும் எதிர்கட்சிகளின் ஆதரவு கிடைத்ததும் ஜெயலலிதாவின் இந்த முடிவை கைவிட வைத்தது. அதையடுத்து சென்னை கோட்டூர்புரத்தில் புதிய தலைமை செயலகத்துக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டன. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்ட நிலையில் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகத்துக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து கட்டியும் முடித்தது திமுக அரசு. ஆனால் முன்பே சொன்னது போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதை பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையாக மாற்றி உத்தரவிட்டிருந்தார். 1921 முதல் சட்டமன்ற அமர்வை கணக்கிட்டு 1937 அமைந்த மேலவை கீழவை அமர்வை அடிப்படையாக கொண்டு சட்டமன்றத்தின் பொன் விழாவை 1989 அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான அரசு கொண்டாடியது. ஆனால் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் நாடு விடுதலை அடைந்த பிறகு 1952 அமைந்த முதல் சட்டமன்றத்தை அடிப்படையாக கணக்கிட்டது. அதன்படி அதிமுக அரசு 2012 சட்டமன்றத்தின் வைர விழாவை கொண்டாடியது. இவ்வாறு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் வெவ்வேறு அமர்வை கணக்கிட்டு சட்டமன்றத்தின் பொன் விழா வைர விழாவை கொண்டாடியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்
மு க ஸ்டாலின் தலைமையிலான தற்போதைய அரசு 1921 ஆண்டு நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை கணக்கிட்டு 2021 ஆண்டு நூற்றாண்டு விழாவாக கொண்டாடியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் பல முன்னோடி சட்டங்களை இயற்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அதே வேளையில் கலைக்கப்படவும் காரணமாக இருந்திருக்கிறது. இருந்தபோதும் இந்தியாவை ஆளும் டெல்லிக்கு முன்னுதாரணமாக என்றும் தொடரும் ஒரு சட்டமன்றமாகவே இருந்து வருகிறது தமிழ்நாடு சட்டமன்றம்.